தண்ணி இழுக்கில் நீஞ்சி போய் ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி தலைக்கு மேலே பிடிச்சிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே நடந்து போகணும். அந்த மாதிரி நடந்து போய் அந்த 9வது பொருள் இங்கே படித்தேன். 5வது வெட்டு வெட்டும்போது இப்படி ஏந்திர இந்த இதில் வெட்டு விழுந்து இந்த விரல் தனியாக தொங்கிருச்சு. 6வது வெட்டுக்கு இப்படி மறிக்கிறேன், இங்கே தொங்கிருச்சு. அப்புறம் அருவாலை பறிக்கும்போது இப்படியே பூரா அறுத்துருச்சு. அதோட விட்டு ஓடிட்டாங்க. நம்ம வந்து படுக்கிறதுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்காம பறிச்சு விட்ட இடத்துலேயே ஒரு இடம் கிடைச்சுன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி எனக்கு இருந்த பணத்தை போட்டு பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த லாட்ஸை நான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி வாங்கி கிரயம் பண்ணிவிட்டேன். வெற்றி பெற முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். என் பெயர் கே.ஆர். ராஜா. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ்.மங்கலம் ஒன்றியம் கோவிந்தமங்கலம் கிராமத்தில் பிறந்தேன். கோவிந்தமங்கலம் கிராமம் வந்து ரொம்ப பின்தங்கிய கிராமம். ஒரு 5வது வகுப்பு வரையிலும் உள்ள ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருக்கும். வேறு பஸ் வசதியோ ஹாஸ்பிட்டல் வசதியோ ரோடு வசதியோ எதுவுமே கிடையாது. அதில் 4வது வகுப்பு நான் படித்தேன். எங்கள் குடும்ப கஷ்டத்தை சூழ்நிலால எனக்கு தெரிஞ்சவர் மூலியமாக மானாமரையில் ஒரு முறுக்கு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து அந்த கணக்கு பிள்ளைகிட்ட போய் ஒரு லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். அவர் லெட்டர் எழுதி தர்றதுக்கு வாரக்கணக்கில் காலதாமதப்படுத்தினார். அப்புறம் மறுபடியும் நான் படிக்கணுங்கிற எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாட்ட மறுபடியும் தெரியப்படுத்தினேன். மீண்டும் எங்கள் கிராமத்துக்கு போய் மறுபடிக்கு 4வதுலேருந்து 5வது வரலும் அந்த கிராமத்தில் படித்து மறுபடிக்கு 6வது வகுப்பு ஆனாந்தூருங்கிற ஒரு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு 2+1 11வது வகுப்பு வரலாம் இங்கே இருந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சரியான ரோடு வசதியோ பஸ் வசதியோ எந்த ஒரு சைக்கிள் கூட போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ள கிராமத்தில் பிறந்து வளர்ந்து படிக்க போகும்போது மிகப்பெரிய ஒரு வாய்க்கால் வரப்புகளில் தான் நடந்து போய் தண்ணி இழுக்கில் நீஞ்சி போய் ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி தலைக்கு மேலே பிடிச்சிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே நடந்து போகணும். அந்த மாதிரி நடந்து போய் அந்த 9வது வகுப்பு இங்கே படித்தேன். முறுக்கு கம்பெனிலேருந்து போன பிறகு எனக்கு பிஸ்னஸ் மைண்ட் வந்துருச்சு. ஸ்கூலில் 4வது படிக்கும்போதே வந்து கடலை மிட்டாய் வாங்கி வச்சு சோப்பில் பாக்கெட்டில் வச்சு ஆவரம் பண்ணுவேன். எல்லா பசங்களும் எல்லாம் விளையாடுவாங்க ரீசஸ் டைத்தில். நான் ஒரு பாக்கெட்டுக்கு 75 பைசா வேணால் 1 ரூபா 20 பைசா விற்கலாம். 45 பைசா லாபம் கிடைக்கும் போது எனக்கு பிஸ்னஸ் மோட்டிவில் ரொம்ப ஆர்வமாக இருந்து பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டு விளையாடும் போது நான் இந்த வியாபாரத்தை தொடங்கினேன். அதே வியாபாரத்தை ஆனந்தூரில் போய் ஸ்கூலில் படிக்கும்போதும் அந்த பெட்டிக்கடை வியாபாரத்தை கன்னியூ பண்ணி தொடர்ந்து நான் நடத்திக்கிட்டு வந்தேன். நடத்திட்டு வரும்போது நெல் வாங்கி வியாபாரம் பார்த்தேன். பெட்டிக்கடைக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து வியாபாரங்களையும் வேறு எல்லா வியாபாரமும் பார்த்துக்கிட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்து 1979 இங்கே இருந்து நம்மளால் புலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு கிளம்பி என்னோட 3-4 பேரோடு சேர்ந்து கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூரில் வந்து வசந்த விகாருங்கிற ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேரும்போது அந்த வாட்டர் பாய் வேலைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. வாட்டர் பாய் அந்த கடையில் வந்து சப்ளையர் மிகப்பெரிய நெருக்கடி இருந்த காரணத்தினால காலையில் எழுந்திரிச்சு உனக்கு சப்ளை தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும் அப்படின்னு. ஆனால் சப்ளை பற்றி எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டில் பொங்கல் பூரி அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் கேட்கும்போது நான் தெரிஞ்சிட்டேன். பெரிய ஆளுகள்கிட்ட கேட்டாக்கா நமக்கு தப்பாக நினைப்பாங்களேன்னு சொல்லிவிட்டு சின்ன பையன்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு சப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் பில் டேபிள் வரும்போது பில் டேபிள்கிட்ட கரெக்டான ஒரு பில் சொல்ல தெரியாது. பில் டேபிள்காரன்ட்ட நான் மாட்டிக்கிறேன். மாட்டும்போது ஏழை இங்கே வந்து கழுத்து இருக்கிற போய் ஆடு மாடு மேய்க்க வேண்டியானே அப்படின்னு சொல்லலாம் திட்டிருக்காரு. திட்டும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஏடு பார்த்தேன். ஏடு பார்த்து தையல் பயிற்சிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஊக்கத்தொகையோடு ஒரு பயிற்சி மையம் நடப்பதாக தகவல் அறிஞ்சு கள்ளிப்பாளையத்தில் அந்த பால் அந்த கடைக்கு பால் ஊற்ற வந்தவர்கிட்ட அட்ரஸ் வாங்கி ஒரு தையல் பயிற்சியில் சேர்ந்து 175 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. 6 மாதம் அங்கே தையல் பயிற்சி பண்ணி மறுபடிக்கு மீண்டும் சொந்த கிராமத்துக்கே போனேன். சொந்த கிராமத்துக்கு போய் தையல் பயிற்சி பண்ணி பிழைக்கலாம்னு பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை. மறுபடிக்கு நெல் வியாபாரம் வக்கை வியாபாரம் விறகு வியாபாரமெல்லாம் பண்ணி பார்த்தேன். வேலைக்கு போகாமல் நான் ஒரு விறகு வாங்குவேன். வாங்கி அதை விற்று 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அதில் வர லாபத்தை எடுத்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தேன். 84 வந்து அதுக்கு மேலே என்னால் வந்து அந்த ஊரில் பிழைக்க முடியாதுங்கிற ஒரு மனசில் எனக்கு பட்டுச்சு. எதிர்காலத்தில் வந்து நம்ம ஒரு டவுன் வண்டி தான் வாழணும். அந்த டவுனில் வாழ்ந்தால் தான் நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும். நம்ம பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்க முடியுங்கிற ஒரு காரணத்தினால மீண்டும் வந்து 84 கோயம்புத்தூர் வந்து கடையில் ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே துணி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபாரின் குட்ஸ் துணிமணியெல்லாம் வாங்கி வியாபாரம் பார்த்து ஒவ்வொரு கடைகளுக்காக கொண்டு போய் அந்த துணியை விற்று அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு நான் ஒரு சின்ன சேவிங்ஸ் பண்ணி 86 பாப்பநாயக்கன் பாளையத்தில் ஒரு சின்ன பெட்டிக்கடை 2000 ரூபா அட்வான்ஸில் ஒரு சின்ன பெட்டிக்கடை துவங்கினேன்.
அந்த பெட்டி கடையில் வெறும் ஒரு 200 ரூபாய்க்கு தான் வியாபாரம் நடக்கும். சனி ஞாயிறு ஒரு 300 ரூபாய்க்கு நடக்கும். எனக்கு பக்கவளமாக எங்கள் அத்தை பையன் நாகராஜன் பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு இருந்தான், அவனை கொண்டாந்து வச்சுட்டு அந்த டயத்தில் சாமான் வாங்கி போட்டு மற்ற நேரம் பூரா சைக்கிளில் பழைய ஓட்ட சைக்கிளில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஹோட்டலாக சுற்றி அந்த துணியாவாரத்தை பண்ணேன். துணியாவாரத்தில் ஒரு நல்ல லாபம் கிடச்சிச்சு. லாபம் கிடைக்கும் போது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 2 டேபிள் போட்டு ஒரு ஹோட்டல் தூங்குற மாதிரி ஒரு சின்ன கடை கிடச்சிச்சு. அந்த கடையை எடுத்து சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பித்தேன். ஆரம்பித்து நல்ல விதமாக போயிட்டு இருக்க நேரத்தில் 88 மதியம் வந்து ஒரு சின்ன தாரால் நடந்துச்சு. அது சின்ன தாரால்னு சொல்லி நான் கேஷுவலாக அதை வந்து பெருசுப்படுத்திக்கலை. இரவு 10 மணிக்கு எங்கள் ஊருக்கு தீபாவளிக்கு வீட்டுக்கு போகிறதுக்காக ஃபஸ்ட்டு என் பையன் பிறந்திருந்தேன். அவனை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரெடியாக இருந்தோம். திடீர்னு ஒரு 10 பேர் வந்து என் கடையை அடித்து நொறுக்கி எண்ணெயை வெட்டி அருவாளை வச்சு ஓங்கி ஓங்கி வெட்டுறாங்க. நாலு அந்த பையங்க ஒரு சின்ன ஸ்டூலில் வந்து 4 வெட்டு வெட்டும் போதும் பூரா அப்படியே மறிக்கிறேன். 4 காலும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. 5வது வெட்டு வெட்டும்போது இப்படி ஏந்திரன் இந்த இதில் வெட்டு விழுந்து இந்த விரல் தனியாக தொங்கிருச்சு. 6வது வெட்டுக்கு இப்படி மறிக்கிறேன், இங்கே தொங்கிருச்சு. அப்புறம் அருவாளை பறிக்கும்போது இப்படியே பூரா அறுத்துருச்சு. அதோட விட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் மயக்கப்பட்டு கீழே கிடந்தேன். ஒரு ஆட்டோக்கார் வந்து என்னை தூக்கி காவல் நிலையத்துக்கு கொண்டு போனார். காவல் நிலையம் என்னென்ன எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆட்டோக்காராக கொண்டு போனார். அப்போ அங்கே நடந்த விவரத்தை சொல்கிறேன். நடந்த விவரத்தை எஸ்ஐ சக்கரவர்த்தியும் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனும் அங்கே ஸ்டேஷனில் இருந்தாங்க. என்னை உடனே வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அனுப்பிச்சி வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து மேக்ஸிமம் அந்த அக்யூஸ்டுகளெல்லாம் அவங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு நைட் 2 மணிக்கு வந்து எனக்கு தைரியம் சொல்லிவிட்டு, நீ பயப்படாதப்பா நாங்கள் இருக்கிறோம், நீ வந்து பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு ஆதரவாக இருந்துச்சு. 2-3 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதிலேருந்து ஃபுல்லாக மாவுக்கட்டு போட்டாங்க. ஆனால் கடையை அடைச்சிட்டோம்னா மறுபடிக்கு திறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காலையில் 10:30 மணிக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது மட்டும் அந்த இடத்துல இருப்பேன். மற்ற நேரம் நான் கிளம்பி வந்து கடையில் இருக்கிற ஆளுகளை வச்சு அந்த கடையை கன்னியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். கன்னியூ பண்ணியிருக்கும்போது மறுபடிக்கு கொஞ்சம் ரிலீஃப் நல்லா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலேருந்து ரிலீஸ் ஆகி வந்த பிறகு அந்த சக்கரவர்த்திங்கிற ஒரு எஸ்ஐ என்னை கூப்பிட்டு கேட்டார். அப்போ அவனுக்கு ஏதாவது வியாபாரி சங்கத்திலையோ இல்லை கட்சியிலையோ இருக்கான்னு கேட்டார். எனக்கு எதுவுமே இங்கே யாரும் பழக்கம் இல்லைங்க. எந்த இதுலேயும் அரசியல் அமைப்புலையும் இல்லை, கட்சியிலையும் இல்லை, வியாபாரி சங்கத்துலேயும் இல்லை அப்படின்னு. தமிழக வியாபாரிகள் சம்மேளனம்னு சொல்லி சாய்பாபா காலனியில் எம்ஆர் முருகன் ஒருத்தர் இருக்கார், நான் சொன்னோம்னு போய் பாரு அப்படின்னாரு. அவரை போய் பார்த்தேன். அவர் மூலியமாக பத்திரிகை நிருபர் தமிழ் முரசு பத்திரிகை ஆர்பி கருணாகரன் அவர்கள் அவரோட அறிமுகமும் கிடச்சி ரெண்டு பேரும் எனக்கு பக்கவளமாக இருந்து என் தொழிலை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருந்தாங்க. அந்த கேஸ் ட்ரையலுக்கு வரும்போது கம்பன் இன்ஸ்பெக்டர் அங்கே வர்றாங்க. அப்போ எல்லாத்தையும் விசாரித்து என்னுடைய உண்மையான கதையை நியாயம் என் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால போலீஸ் துறை வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. அவருடைய சப்போர்ட் எனக்கு நிறைய கிடச்சிச்சு. அந்த போலீஸ்க்கு ட்ரையலுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 7 வருஷம் கன்விக்ஷன் கிடச்சி. கன்விக்ஷன் கிடச்சப்பறம் அந்த பகுதியில் உள்ளவங்க வந்து நமக்கு ரொம்ப அச்சுறுத்தல் பண்ணாங்க. அந்த நேரத்தில் காவல்துறை வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி பீட்புக் போட்டு ஒரு நாளைக்கு 3 நாள்டையும் போலீஸ் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரியெல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் சன்னஞ்சனமாக கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து 2-3 பிராஞ்சிகள் போட்டு ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கி ஒரு ஆவரம்பாளைய ரோட்டில் ஒரு 1.5 சென்டில் ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு ஹோட்டல் திறந்தேன். அப்புறம் ராமநகரில் ஒரு பிராஞ்சு போட்டேன். 2006 காந்திபுரம் மையப்பகுதியில் நான் ஒரு முக்கியமான சப்சைட்டை விட்டேன். நான் கோயம்புத்தூர் வந்து இறங்கி திருவள்ளூர்லேருந்து 3:30 வந்து இறங்குற நேரத்தில் வந்து அந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து 3:30 மணிக்கு இறக்கி விட்டாங்க. எங்கேயும் போகிறதுக்கு வழி தெரியாது. அந்த எங்கள் ஊர் போலீஸ்கார் கருப்பையாங்கிறவருடைய அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ தூக்கம் வந்ததுனால அந்த இடத்துல படுத்து கிடந்தோம். படுத்து கிடக்கும்போது அந்த வாட்ச்மேன் வந்து எழுப்பி இங்கெல்லாம் படுக்காத, போலீஸ் வந்து உன்னை கூட்டி போகிறாங்கன்னு சொல்லி அடித்து எந்திரி துறச்சிட்டார். அப்புறம் விடிஞ்சப்புறம் 6 மணிக்கு அந்த கருப்பையா போலீஸ்காரோடைய அட்ரஸை தேடி பாப்பநாயகம்பாளையம் பிஆர்எஸ் குவார்டர்ஸ் அட்ரஸ் தேடி அங்கே போய் அவர் வீட்டில் காலை டிஃபன் சாப்பிட்டு வேலை தேடி அலைஞ்சி தான் நான் மறுபடிக்கும் அந்த வசந்த விகாருக்கு வந்தேன். அதை நான் சொல்ல முதல்ல மறந்துட்டேன். வசந்த விகாரில் வந்து மறுபடிக்கு ஹோட்டலில் வேலை பார்த்து இந்த திருமணி வியாபாரம்லாம் நான் பார்த்து மறுபடிக்கு இந்த பெட்டி கடை வச்சது எல்லாமே. அப்போ 2006 அந்த ஒரு லாட்ஜோட ஒரு பழைய பில்டிங் விலைக்கு வருதுன்னு சொல்லி காந்திபுரம் மையப்பகுதியில் வருதுன்னு சொல்லி எனக்கு தகவல் கிடச்சி அப்போ ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. நம்ம வந்து படுக்கிறதுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்காமல் தொடச்சி விட்ட இடத்துலேயே ஒரு இடம் கிடைக்குதுன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி எனக்கு இருந்த பணத்தை போட்டு பெங்களூர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த லாட்ஜை நான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி வாங்கி கிரையம் பண்ணிட்டேன். கிரையம் பண்ணி ஓப்பனிங் வந்து 2007 6வது மாதம் நான் வச்சுருந்தேன். அதை ஓப்பனிங் வைக்கிருக்கும்போது முக்கியமான விஐபிலாம் கூப்பிட்டு அந்த கடை திறப்புடாவுக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். அதில் இந்து அறநிலையத்துறை கே ராஜா எங்கள் பகுதியை சார்ந்தவர் அவரையும் கூப்பிட்டுருந்தேன். அப்போ அவரெல்லாம் வந்து அந்த சிவலிங்கேஸ்வரர் சுவாமி இங்கே இருக்கிறவர் கொண்டிப்பூரில் இருக்கிறவர் அவங்க ஆர்பி கருணாகரன் முக்கிய விஐபிகள்லாம் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இந்த பையனுடைய ஊர் எனக்கு நன்கு தெரியும்,
மிகப்பெரிய வேலிக்கருவி நேர்ந்த பகுதி. அந்த பகுதியிலேருந்து வந்து இந்த மையப்பகுதியில் ஒரு ஒரு லாட்ஜ் வாங்கி திறப்பு விழாவுக்கு நம்மளெல்லாம் அழைச்சிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினார். அதன் பிறகு என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் நகர்ந்து நாலஞ்சு பிரான்ச்சுகள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இதன் மூலம் நான் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய பின்தங்கிய கிராமம், ரொம்ப ரொம்ப பின்தங்கிய கிராமம், எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத கிராமத்தில் இருந்து வெறும் 25 ரூபாயோட கோயம்புத்தூருக்கு வந்து 11 ரூபாய்க்கு திருவள்ளூர் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது 11 ரூபா போக மீதி 14 ரூபா தான் பாக்கெட் இருக்குது. அந்த நிலைமையில் வந்த நான் இன்றைக்கி 100 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் எனக்கு வந்து நல்ல விதத்தில் வச்சுருக்கான். இதை பார்த்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து, அதாவது எந்த ஒரு செயலையும் விடாமுயற்சி, நம்ம எது எப்படியாவது இதை ஒரு இலக்கை அடையணும், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறணும், வெற்றி பெற முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த அளவுக்கு என்னை வந்து சாதாரண ஒரு கிராமத்தில் கிடந்தவனே உலக லெவலில் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் மகன் ஆனந்த செல்வத்துக்கு இந்த நேரத்தில் நான் அவனுக்கு அப்பாங்கிறத, ஆனந்த ராஜாவுடைய பையன் ஆனந்த செல்வங்கிறத விட ஆனந்த செல்வத்தினுடைய அப்பாங்கிறதுல நான் பெருமைப்படுகிறேன். இத்துடன் முடிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.